வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த தாய் மகனை யாரோ பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொலை பண்ணிருக்கிறாங்க. கொலைக்கு என்ன காரணம், போலீஸ் விசாரணையில என்ன தெரிய வந்திருக்குது பார்க்கலாம். பூட்டிய வீட்டுக்குள் தாய் மற்றும் மகன் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஊத்தங்கரை அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் செங்கல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் நாடக கலைஞர் 55 வயதான செந்தாமரை கண்ணன். இவர் சாமியாபுரம் பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பவரை திருமணம் செய்தார். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். ஊத்தங்கரை அடுத்த கீழ்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 47 வயதான கமலா என்பவரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு 2வதாக திருமணம் செய்து கொண்டார் செந்தாமரை கண்ணன். இவர்களுக்கு 1 மகள், 17 வயதில் குரு என்கிற மகன் உள்ளனர். மகள் திருமணமாகி கணவர் வீட்டில் வசித்து வருகிறார். மகன் குரு 12 வகுப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்து உள்ளார். இதற்கிடையில் செந்தாமரை கண்ணன் 3வதாக 30 வயதான சத்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவர்களுக்கு முத்து என்கிற 6 வகுப்பு படிக்கும் மகன் இருக்கிறார். செந்தாமரை கண்ணன் 2வதாக திருமணம் செய்த கமலாவுக்கும் 3வதாக திருமணம் செய்த சத்யாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. சம்பவத்தன்று தாய் கமலாவும் மகன் குருவும் வீட்டில் படுத்து உறங்கியுள்ளனர். மறுநாள் நீண்ட நேரமாகியும் கமலாவின் வீட்டுக்கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் வீட்டின் அருகே சென்று பார்த்தபோது வெளிப்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்தது. இதனால் கல்லாபி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் வீட்டின் கதவை திறந்து பார்த்தபோது அங்கு எரிந்த நிலையில் தாய் கமலாவும் மகன் குருவும் சடலமாக இருந்தது தெரிய வந்தது. செந்தாமரை கண்ணன் வீட்டில் இல்லாத நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் வீட்டின் வெளிப்பக்கம் பூட்டிவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த இருவர் மீதும் ஜன்னல் வழியாக பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ததாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செந்தாமரை கண்ணனின் 3வது மனைவி சத்யாவுக்கும் கமலாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த காரணத்தால் சத்யா இவர்களை கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் சத்யாவை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். இறந்தவர்களின் உடல் உடற்கூறாய்விற்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். கூட்டியிருந்த வீட்டில் தாய் மகன் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.